நீங்கள் தொழில் முதலீடுகளை பற்றி சொல்கிறீர்களே, கடந்த பத்தாண்டுகளாக கடந்த ஆட்சி காலத்திலே இரண்டு முறை தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு என்று நடத்தினார்களே, 2015லும் 2019லும் அந்த மாநாடுகள் நடந்தது, அதனுடைய நிலைமை என்ன என்று அவர்கள் கேட்டார்கள். நான் சட்டப்பேரவையிலே சொல்வதாக சொன்னேன். எனவே என்ன முதலீடுகள் அன்றைக்கு உறுதியளிக்கப்பட்டது, என்ன வந்திருக்கிறது என்பதை ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டாக நான் இந்த அவைக்கும் நாட்டு மக்களுக்கும் தெரிவிக்கிறது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். 2015ஆம் ஆண்டு நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டை பொறுத்தமட்டில் 98 திட்டங்கள் மொத்த திட்டங்கள். அப்போது அவர்கள் உறுதியளித்திருக்கக்கூடிய அந்த முதலீடு என்று சொல்லப்பட்டது 242,160,000 கோடி. அவர்கள் அப்போது செய்ததாக சொன்ன வேலை வாய்ப்புகள் 470,065 நபர்கள். இது அப்போ அந்த முதலீடு மாநாடு நடக்கும்போது வெளிப்படப்பட்ட அறிவிப்பு. ஆனால் இப்போது என்ன நிலை என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், இந்த சொன்ன திட்டங்களிலே 98 திட்டங்களிலே வணிக உற்பத்தியை துவக்கியிருக்கக்கூடிய திட்டங்கள் என்று பார்த்தால் 64 திட்டங்கள். அதாவது 65.3% தான் இன்றைக்கி கமர்ஷியல் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு அது வந்திருக்கு. இந்த 64 திட்டங்களிலும் எவ்வளோ முதலீடு வந்திருப்பாருன்னு பார்த்தால் 133,481 கோடி, 55% தான். அதாவது பாதி தான் அதில் வந்திருக்கு. இதுவரை அந்த உறுதியளிக்கப்பட்ட முதலீடுகளும் இன்னைக்கு வரை ஆக்சுவலாக எவ்வளவு அதில் பம்பின் பண்ணியிருக்காங்க, முதலீடு செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தா 65,486 கோடி, வெறும் 27%. ஆக 2015 நடந்திருந்த முதலீட்டு மாநாட்டில் இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்றால் இந்த 6 வருடத்தில் எவ்வளவு ஆக்சுவலாக அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கிறது என்று பார்த்தால் 27% தான் அங்கே உள்ளே வந்திருக்கிறது என்ற தகவலை நான் சொல்வேன். குறிப்பாக வேலை வாய்ப்பை பொறுத்த மட்டில் இந்த 64 திட்டங்களிலே கூட, இப்போது வந்திருக்க திட்டங்களிலே கூட 3,27,847 நபர்களுக்கு அது உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் இதுநாள் வரை வேலைவாய்ப்பு பெற்றிருக்கக்கூடியவர்கள் 180,000 பேர் தான் வேலைவாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள். 38% தான் அதில் வந்திருக்கிறது என்று எங்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதே போல் அடுத்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது, இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டின் போது மின்வாரியத்துறை மூலமாக 15 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அன்றைக்கு கையெழுத்திடப்பட்டன. இதில் 2 திட்டங்கள் மாத்திரம்தான், 15 திட்டங்கள் மாத்திரம்தான் தங்களுடைய வணிக உற்பத்தியினை துவங்கி இருக்கிறார்கள். 2 திட்டங்கள் கட்டுமான பணியில் இருக்கிறது. இந்த 15ல் 11 திட்டங்கள் கைவிடப்பட்ட திட்டங்களாக இருக்கிறது என்பதையும் நான் இந்த அவைக்கு தெரிவிக்கக் கொள்கிறேன். இந்த 11 திட்டங்களில் மாத்திரம் 64,516 கோடி ரூபாய் அன்றைக்கு முதலீடுகளாக உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. அது இப்போது கைவிடப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். அதே போல் இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா 30,000 கோடிக்கு தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு ரிஃபைனரி கொடுக்கறதா சொன்னாங்க. அல்கராஃபி குழுமத்தினுடைய ரிஃபைனரி வருவதாக சொன்னார்கள். அந்த 30,000 திட்டமும் இப்போது பெரிய அளவில் முன்னேற்றம் காணவில்லை, வெறும் நிலம் மட்டுமே அங்கே கண்டறியப்பட்டிருக்கிறது. அதே போல் 2019 உலக முதலீட்டாளர் மாநாட்டை பொறுத்த மட்டும் 304 திட்டங்களை சொன்னார்கள். உறுதி செய்யப்பட்ட முதலீடாக 3,501 கோடி இருக்கும் என்று சொன்னார்கள். வேலைவாய்ப்பு 10,50,000 பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுப்பதாக சொன்னார்கள். ஆனால் இதில் எவ்வளோ பேர் வணிக உற்பத்தியை துவங்கியிருக்கிறார்கள் பார்த்தா 151 பேர் தான் வந்திருக்கிறார்கள். இந்த 150 திட்டங்களிலே உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதலீடு என்பது 2,16,000 கூட அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக்சுவலாக எவ்வளவு முதலீடு, சொன்ன முதலீடு 300,500 கோடி ரூபாய் என்று சொன்னார்கள். இப்போது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதலீடு 80,612.5 கோடி, அதாவது 26% தான் அதில் முதலீடாக அதில் வந்திருக்கிறது. வேலைவாய்ப்பு சொன்ன நபர்கள் 494,248 நபர்கள். ஆனால் இதனால் வரை உருவாக்கப்பட்ட வேலைவாய்ப்பு வெறும் 269,419, 25%. எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு பெரிய ஃபேன்ஃபேராக செய்யப்பட்டு சொல்லப்படக்கூடிய இத்தகைய முதலீடுகள் என்பதோ அல்லது வேலைவாய்ப்புகள் என்பதோ ஆக்சுவலாக இட் இஸ் நாட் டிரான்ஸ்லேட்டட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ஒரு டேஞ்சிபிளாக அது இல்லை என்பதை நான் இந்த அவைக்கு சொல்ல வேண்டும். எனவே தான் முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் முதலீடுகளை ஈர்க்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த முதலீடுகள் தொழிற்சாலைகளாக உருவாகி உண்மையிலே வர வேண்டும், அங்கே வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள்.